திருப்பாடல் 11. ஆண்டவரிடம் நம்பிக்கை. நான் ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நீங்கள் என்னிடம், பறவையைப் போல மலைக்கு பறந்தோடிப்போ, ஏனெனில் இதோ புல்லார் வில்லை வளைக்கின்றனர், நானில் அம்பு தொடுக்கின்றனர், நேரிய உள்ளத்தார் மீது இருளில் அம்பு எய்ய பார்க்கின்றனர். அடித்தளங்களே தகர்க்கப்படும் பொழுது நேர்மையாளரால் என்ன செய்ய முடியும் என்று சொல்வது எப்படி? ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார். அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது. அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன. அவர் விழிகள் மானிடரை சோதித்தருகின்றன. ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்தருகின்றார். வன்முறையில் நாட்டம் கொள்வோரை அவர் வெறுக்கின்றார். அவர் பொல்லார் மீது கரை நெருப்பும் கந்தகமும் சுரியும்படி செய்கின்றார். பொசுக்கும் தீக்காற்றே அவர்கள் குடிக்கும் பானமாகும். ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார். அவர் தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பர். இத்திருப்பாடல் ஆண்டவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைக்க கற்றுத்தருகிறது. ஒருவேளை சவுலினால் துன்புறுத்தப்பட்ட தாவீது மனம் தளர்ந்த வேளையில் ஆண்டவரிடம் நம்பிக்கை வைத்து இப்பாடலை பாடியிருக்கலாம். எல்லா இடையூறுகளிலும் விடாத இறைவனை சிக்கனு பிடித்துக் கொள்ள பணிக்கிறது இத்திருப்பாடல். நன்மை மறைந்து ஒளிந்திருக்க தீமையே இவ்வுலகில் வெற்றி நடை போடுகின்றது. எனவே கடவுள் கண்ணை மூடிவிட்டாரா என்று என்ன தோன்றுகின்றது? இத்தகைய சூழ்நிலையிலும் நாம் இறைவனை காண வேண்டும், அவரை தேட வேண்டும். இறைவனிடம் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்து தீமையை இறைவனின் துணை கொண்டு நாம் களைய முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். நீதியை நிலைநிறுத்த விரும்புகின்ற ஆண்டவர் நேர்மையுள்ளோருக்கு உறுதியாக உதவுகின்றார். தன் யார் என்பதை வெளிப்படுத்துவார். எனவே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை தேடுவோம், தீமையை களைவோம், இந்த உலகை நன்மையினால் நிரப்பிடுவோம். ஆமீன்.